ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். தமிழ் செல்வன். நம்ம இந்த வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ரேங்க் மேட்சோட கேம் பிளே தான். இந்த கேம் பிளே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ செம தாறுமாறாக போச்சு. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜன் பிளேயர் கூட வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, அருண் வினோம் அப்படின்றவர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, போன ரீசனில் ரீஜன் டாப் ஃபைவ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாப் ஃபைவ் தான் நினைக்கிறேன். முட்டி மோதி பார்த்தாரு, டாப் ஒன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா செம தாறுமாறான பிளேயர். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருண் வினோம் வேறு யாரும் கிடையாதுங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு தான். இவ்வளோ நல்லா தெரியாமல் போச்சு, இவர் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும் அவரோட ஊர். அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் போயிட்டு, இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். கொஞ்சம் ஃபார்வர்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, சும்மா இருக்கிறதுலாம் எதுக்காக சும்மா ஓட விடணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணேன். இங்கே இனிமே இருக்கான், இங்கே காணோம் இப்போ இவ்வளோ மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாப்பில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்மளால் வேணும் பாருங்கள், பயமே கிடையாது. ஏன்னா அந்த ரீஜன் பிளேயருங்கிறத நிரூபிக்கிறார் பாருங்கள். பூமி போகிற அச்சு ஏன்னா அது அதிகமாக கையில் பிஸ்டில் வேறு எடுத்துருக்கேன். இந்த கண்ணு ஷா ரிலோட் ஆகுமா, சொத்தா போடு உணவு ரெடி. நான் காய்தான் சாம இன்னும் ஒருத்தருக்கு நினைக்கிறேன். அவங்கள தான் ஒருத்தையும் முடிச்சிடா தமிழ். அப்பா அடி, நம்ம வேணாமல் காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், வேணுமோ காப்பாற்றியாச்சு. ஓகே, நம்ம ஸ்கேர் எடுத்துக்கலாம். கன் ரோலுக்கு லாங் கன் எல்லாமே கிடச்சிச்சு. யூஎம்பி இருக்கு போல இருக்கு. அப்போ யூஎம்பி அங்கே இல்லையா, சுத்தம் இங்கே எஸ்எம்ஜி. ஓரளவுக்கு எல்லாமே கிடச்சிச்சுப்பா, தாறு மாதிரி. நமக்கு தேவையான லூட் கிடச்சிச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஆமோ தான் கிடைக்கல. ஆமோ வேறு எங்கேயாச்சும் போய் தேடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ரெண்டு புல்லட் ஷாட் கன் தாறு மாதிரி வந்து அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஹெட் ஷாட் விழுந்து போச்சு. அதே சேம் டைம் ரீலோட் ஆனதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு புல்லட்டுக்கு மேலே அடிக்கவே முடியல. ஒரு ஸ்குவாடுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ரெண்டு புல்லட் ஷூட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஷூட் பண்ண முடியலனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே 2x ஃபார்வர்டு பண்ணிட்டேன். நான் இனிமே சிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாக போச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2x ஃபார்வர்டு. ஓகே, இங்கே லேண்ட் க்ளோவல் ஒன்று கிடச்சிச்சு. அதான் க்ளோவல் கையில் ரெடியாக கூப்பிட்ல வச்சுக்கலாம். ஆப்பாடி, MP40 கிடைக்கலையேன்னு நினச்சேன், கிடச்சிடுச்சு. MP40லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா புல்லட் செதறாது. எனிமி மேலே டார்கெட் வச்சு அடிச்சா எனிமி மேலே தான் பட்டுருக்கோம். ஆனால் யூஎம்பியில் பார்த்திங்கன்னா புல்லட் செதறோம், எம்பி ஹெட் ஷாட் நிறையிடும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சொதப்பிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எதுக்காக நம்ம சொதப்புறக்கு நம்பி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா MP40 எடுத்துக்கிட்டேன். உள்ள எதுவும் ஆமோ இல்லை போல் இருக்குது. ஆமோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தேன். ஆனால் ஒன்றுத்தையும் காணும். சரி, அப்படியே ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே கண்டிப்பாக எனிமி இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் என்னன்னு தெரியல, பீக் கிளாக் டவர் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்களான்னு தெரிய முடியுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, சம்டைம்ஸ் வரவே மாட்டேன்றானுங்க. அது என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எல்லாம் ஒரு சிலதாக சர்வே பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீக், அதாவது அதிக பேர் வந்து இறங்கக்கூடிய இடத்துல வரமாட்டேன்றாங்களா, இல்லை நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லையா, வேறு எங்கேயாச்சும் நல்ல லூட் கிடைக்குதானு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அது மாதிரி எதனால் தெரிஞ்சதா சொல்லுங்கள். லூட் இங்கே அதிகமாக கிடைக்குது ப்ரோ, அதெல்லாம் போடுறாங்க. எல்லாம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிறாங்க. அப்படியே நாங்கள் வரோம். ஓகே, நோர்த்தன் லாக்டவுன் சாம. ஏன்னா எனிமி இல்லாத இடத்துல போய் எல்லாம் போச்சு. ஒரு சில மேட்செலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் வர மாட்டேறானுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் பக்கத்துலேயே தான் வண்டி போகுது, ஆனாலும் அது ஃப்ளைட் போகுது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இறங்கவே மாட்டேறாங்க. செம்ம அடி வாங்கிட்டோம். ஸ்கோப்பில் அடிக்கிறது தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வர மாட்டேங்குது. கற்றுக்குவோம், எல்லாமே கற்றுக்க வேண்டியது தான். ஓகே, பயப்படாங்க. அங்கே ஒழிஞ்சா தெரியாதா தலைவா எனக்கு, என்ன தலைவா நீ இப்படி பண்ணுற நீ. ஒரு வழியாக இவனையும் போட்டாச்சு, 5 கில் எடுத்துட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு சில கில் ஓசி கில் அடிச்சிட்டாங்க. இருக்கிற லூட்லாம் பொறிக்கலாம். நம்மளோட ஆமோ வேறு சுத்தமாக இல்லாத இருந்தோம். நல்லா வேலை, இங்கே நிறைய ஆமோ கிடச்சிச்சு. அதுவும் எஸ்எம்ஜி தான் கிடச்சிது, ஏறவங்க கூட அவ்வளோ கிடைக்கல. எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக பார்த்தவே பார்த்தாது. ஒரு ஸ்குவாட் அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆமோ பத்தாது. ஏன் ஒருத்தன் அடிக்கிறதுக்கே பத்தாதுன்னா கூட பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஒரு சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக க்ளோவல் போட்டு விளையாடுவாங்க. அந்த பிளேயர்கிட்ட போய் நம்ம இந்த ஆமோ வச்சுன்னு அடிக்கணும்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஈஸியாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா க்ளோவால் பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆமோ தேவை. அதுவும் டோர்னமெண்ட் அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 300 ஆமோ கம்மி இருந்துச்சுன்னா வேலைக்காக தான் சொல்லலாம். 300 ஒரு 200 இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக அது 200 இருந்தால் சமாளிக்கலாம். 300 இருந்தால் பார்த்தீங்கன்னா க்ளோவாலாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோல் பிரிச்சுக்கோங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, மெயின் அட்டாக்கர் ஒருத்தர் இருப்பாங்க. எங்கள் அட்டாக்கர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு, க்ளோவால் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இருக்கவும் சேர்ந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவால் பிரேக் பண்ணணும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆமோ தேவைப்படும்.
ஏன்னா க்ளோவில் பிரேக் பண்ணுறது கம்மியான ஆம்புலன்ஸ் ஆகிட்டா இதாக ஆகாது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டாகவும், அதாவது 30 புல்லட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோவாலுக்கே பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரி ஓகே, அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ பீக் போக ஆரம்பிக்கலாம். இனிமே இங்கேருந்து எல்லாருமே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பீக்கில் போயிட்டு பீக்கில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம், இருக்க சான்ஸ் இருக்கிறதான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே இனிமே அவ்வளோ சரியாக சிக்க மாட்டேறாங்க. அங்கங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர், ஒருத்தர் ரெண்டு பேராக தான் இருக்காங்க. இந்த ஆம்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. எஸ்எம்ஜிஆஜ் பரவாயில்ல 80 ஏறாமல் வெறும் 30-58 தாங்குது. ஆஹா, சிக்னல் கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியே போய்ட்டு அவனை அடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஓகே, இங்கே வந்து ஸ்லோ பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே இனிமே இருக்கான் இல்லையா, இவன் எப்படி அடித்தோன்னு உங்களுக்கு காட்டணுமா இல்லையா, அதுக்காக தான். இப்போ இவ்வளோ ஹெட்ஷாட் சிறப்பாக விடும் பாருங்கள். ஒரே அடி தான் அடி ஹெட்ஷாட் போடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அடிச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஆமோ கிடைக்குது சாம. ஒரு பாக்கெட் ஏறாமல் ஒரு பாக்கெட் எஸ்எம்ஜி கிடச்சிச்சு. அதனால் மிக்க மகிழ்ச்சி. பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிறானுங்க, எவன் அடிக்கிறான்னு தெரியல. நம்ம ஆளுங்களாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. நானும் சரி மேலே போயிடலாம், மேலே போய்ட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நம்ம ஆள் முடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆள் அருண் வீணம் கூட இருக்கார் இல்லையா, அவர்லாம் ஸ்குவாட்ல ஸ்பெஷலிஸ்ட்டு ரீஜனில், அதுவும் ஸ்குவாட்ல கில்லில் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே வந்து நினச்சி பாருங்களேன். சாதாரணமாக பேட்ச்னோட பரவாயில்ல, ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கில்லில் அடிச்சு போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ஸ்குவாட்ல, சோலோ டிவனோட பரவாயில்ல ஓரளவுக்கு ஈஸியாக போயிடலாம், ஸ்குவாட்ல போகிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதே பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக செஞ்சு முடிச்சிட்டாரு. ஓகே, அப்படியே லூட்லாம் பொறிக்காச்சு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு. கீழே இனிமே யாராச்சும் இருக்கானுங்களான்னு பார்க்கலாம். வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி இருக்குது, கர கர கரன் இருக்குன்னு நினைக்கிறேன். லூட் 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 ஆப்பாடி, பெஸ்ட் அப்கிரேட் இருக்குது, பெஸ்ட் ரிப்பேர் பண்ணியாச்சு. 4th லெவலுக்கும் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு, வேறு லெவல் தான். பெஸ்ட்டு 4th லெவல் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதேமாதிரி பெஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு கேரக்டரும் செம்மையாக தான் இருப்பான். ஆனால் நான் என்ன பண்ணுறது, ஆண்ட்ராய்டு கேரக்டர் அப்டேட்டே போடல. அந்த காரணத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆஹா ஹெட்ஷாட் விழுந்தது, உடனே அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆஹா, நாள் மதிக்கிறோம். அஜோ, டைமிங் லைட்டாக மிஸ் ஆனால் கூட நம்மளால் பிசு தட்டு போயிடறாருப்பா அருண் வீணம், வேறு லெவல் ப்ரோ, தெரிக்க விட்டுட்டாரு. சரி ஓகே, அப்படி லூட்டை போருக்கு ஆரம்பிக்கலாம். லூட் 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 லூட்டு லூட்டு எஸ்எம்ஜி கிடச்சிருக்குவா. இன்னும் அந்த கருமை முடிச்சா ஏறமாக மட்டும் கிடைக்கல. எஸ்எம்ஜி 150 வரைக்கும் கிடச்சிருச்சு. ஏறமாக பார்த்தீங்கன்னா வெறும் 70 ஏறமாக தான் வச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் இதை வச்சு சமாளிக்க முடியுதான்னுட்டு. இனிமேல் அப்படியே எங்கெங்கே இருக்கான்னு சொல்லி தேடிகிட்டே போகலாம். நேற்றே நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதேமாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை கட் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு, அப்படி கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வீடியோக்கான ரேட்டிங்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. 5 நல்லாயிருக்கு, 3-2 ஓரளவுக்கு பரவாயில்ல, 1ன்றவங்க பார்த்திங்கன்னா மொக்கியாகிதுன்றவங்க உங்களோட ரேட்டிங் இதுவோ அதை கொடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும் கேட்கலான்னு இருந்தேன், நம்ம அதிகமாக பேசி போடலாமா. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாடிட்டே இருக்கும்போது கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கேன் இல்லையா, இது மாதிரி கொடுக்கலாமா, இல்லை அங்கங்கே தேவையான இடத்துக்கு மட்டும் கமெண்ட்ரி கொடுக்கலாமா, இல்லை கமெண்ட்ரியே கொடுக்க வேணாம் ப்ரோ, ஸ்டார்டிங் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துரு, இதெல்லாம் கேம் சவுண்டாகவே இருக்கட்டும், எனக்கு இன்னும் அது பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யார் எதுக்கு அதிகமாக ஓட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதை நம்ம செய்யலாம். இதுக்கடுத்து நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நான் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடணுன்றதையும் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் ஒரே வீடியோவில் கேட்டுற போல இருக்குது. சரி, பட் எல்லாத்தையும் கேட்டேன், நீங்களும் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறங்க, பார்க்கலாம். ரெனிமி எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, பிமாசக்தி வந்தால் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு நம்பிக்கையாக, ஆனால் ஒரு துணியும் காணோம். சரி, அப்படியே நம்ம கிளாக் டவர் போக ஆரம்பிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாக் டவர் வண்டியை தான் பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ, கிளாக் டவர் வரைக்கும் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இனிமே யாராச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு. பைபாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பைபாட் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ஹெட்ஷாட் சூப்பராக விடும். பைபாட் சொல்கிற கிரிப்பு, பைபாட் பைபாட் அது பைபாட் எதுக்குன்னா கீழே உக்காந்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், சம்திங் தெரியல. ஆனால் கிரிப்பு யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் செம்மையாக விடும். கிரிப் தேர் லெவலில் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக விடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெட் ஷாட் விடுதல் ஆகின்றது. சென்சிட்டிவ் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். சென்சிட்டிவ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சென்சிட்டிவிட்டி வீடியோவை போடுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிளாக் டவர் நம்மளும் போய் அலசிட்டாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே இனிமி எல்சப்பீட்டில் இருக்கானுங்க. சரி, அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக நம்ம மேலே வந்துட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. செம ஹெட் ஷாட், இதுதான் காரணம் யாருன்னா லூரா அக்கா தான். லூரா கோபில் அடிச்சுக்கிறதுக்கு லூரா அக்காவை தவிர வேறு யாருமே கிடையாது. கண்டிப்பாக செம்மடி
எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு முன்னாடி ஸ்கோப் போடி ஹெட்செட் அடிக்கிறதுலாம் சுத்தமாக வராது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எஸ்கே தான் சொன்னால் லூரா வச்சு ட்ரை பண்ணி செய்யலாம் செம்மையாக ஹெட்செட் அடிக்கணும்னு சொன்னால் ஆஹா இங்கே நம்மளால் காப்பாற்றலான்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான் அப்படிங்க அவனை விடக்கூடாது. அவன் சாவு நம்ம கையால் தான் இருக்கணும், அதுவும் கோரமாக இருக்கணும். அதை பார்த்துக்கலாம் பாருங்க. ஜோன் சிங்க் ஆக போகுது. சரி, இந்த இடத்துல இருக்கிற தாபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் முடிஞ்ச அளவுக்கு கிளம்பலான்ட்டு போய்கிட்டு இருக்கேன். பயப்படிங்க, மேலே தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். க்ளோவால் போட்டு சேஃப் ஆகிட்டானுங்க, இல்லை கொஞ்சம் நேரத்தில் அவனை அடித்து முடிச்சு விட்ருக்கலாம். ஏன்னா செம டேமேஜ் கொடுத்துட்டோம் நம்மளும். பயப்பட வரமாட்டானுங்க போல இருக்குது. சரி, நம்மளும் அப்படியே மூவ் பண்ணி ஓட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஜோனில் சிக்கிக்கிட்டு சாகிறதுக்கு நான் விருப்பப்படல. நம்மள் வினம் பாருங்கள், ஆபத்துன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து பிச்சுக்கிட்டு வந்துட்டார். வினம் ப்ரோ, வினம் வினம். ஓ, எங்கே இருக்கானுங்க தெரியல. இனிமே ஆஹா வினம் உங்களை பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. அஜ்ஜோ ஜோ, நம்மளால் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டானுங்க. சரி, மேலே போகலான்னு பார்த்தா மேலேயும் ஒரு ஸ்குவாட், ஒரு டியோ வந்து ஒரு ஸ்குவாட் வந்து கொடுத்துருக்கு. ஆஹா பாடி முடிச்சாச்சு. முதல்ல பின்னாடி இருந்து அடித்தான், அவனுக்கு க்ளோவால் போட நம்மளால் முதல்ல ரிவியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன். ரிவியூ பண்ணியாச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பார் இனிமே. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லூட் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஏறும் பஞ்சம் வராதுன்னு நினைக்கிறேன். 200 கிட்ட தேதிடான் இதே போதுமே. இப்போ இருந்தா அடக்கடவுளே என்னடா சோதனை கில் எடுத்துருவார் நினைக்கிறேன். நம்ம ஹெட்ஷாட்லாம் விழுந்துச்சு, அவங்களும் தினம் கில் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி பேருக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்திக்கிட்டு போய் கில் எடுக்கணும். அதை விட்டுட்டு போய் நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம கில் கிடைக்கலன்னா பண்ணுறது. சரி, 8 கில் அடிச்சிருக்கோம். இன்னும் அளவே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஆப்பன் ரெண்டு பேர் பார்த்துக்கலாம். ரெண்டு பேரில் யார் யார் கீழ் கிடைக்க போகுது அப்படின்றத. இப்போ இப்போ டவர் ஏறிச்சானான்னு தெரில, டவரில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டவரில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ இவ்வளோ இருந்துச்சுன்னா சாவடி அடிக்க வேண்டியது தான். இனிமே 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 டவரில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கார் விட்டு கண்டிப்பாக டவருக்கு தான் போயிருப்பான், அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டவர் இருக்கும்போது நம்ம முன்னாடி ஓடுறதும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா பைபிள் மேலே இருந்து ஹெட்ஷாட் அடிச்சு போடும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாய் ஆகிடுவோம். காப்பாற்றுறதுக்கு வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாரு. அவர் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாயை அடிச்சு முடிச்சு விட்ருவோம் நம்மளை. இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தயங்கி தயங்கி போய்கிட்டு இருந்தேன். இருக்கா? ஆ, இருக்கான் இருக்கான் இருக்கான். சமாடி அச்சோயோ வேணும். அவருடைய ஆக்ரோஷத்தை பார்த்தீங்கன்னா ஃபேன்ல அடிச்சு காட்டிட்டாரு. போல போலன்னு ஃபேன்ல அடிச்சு போலந்து கட்டாருப்பா. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ஓகே, இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், அந்த ஒரு தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கோப் வச்சுருக்கோம். தெர்மல் ஸ்கோப் இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் நினைக்கிறேன். எனிமி சிக்கிட்டான் பாருங்கள். அடிச்சுட்டேன். அப்போ அடி ஒவ்வொரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சாச்சு. சாம 9 கிலோ அடிச்சிருக்கோம். இப்படி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறோம். பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஃப்ரீ ஃபயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கான ரேட்டிங்கும் கொடுக்க தவறாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரேட்டிங் வச்சு தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண முடியும். ஓகே, பை கைஸ், பை 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 பை. ஸோ இதோட